திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த அம்மாபாளையம் கிராமத்தில் கடந்த 10 வருடங்களாக தூய்மையான குடிநீர் இல்லாததால் ஆறு, ஏரி, குளம் மற்றும் நீர் ஆதார கால்வாய்களில் இக்கிராம மக்கள் தண்ணீர் எடுத்து வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு காலத்தில் வாழ்வாதாரம் முடங்கி தவித்து வந்த நிலையில் சுகாதாரமற்ற தண்ணீரை பருகியதால் டெங்கு, மலேரியா உள்ளிட்ட காய்ச்சலால் பெரிதும் பாதிக்கப்பட்டதாகவும் இவர்கள் புகார் கூறினர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அம்மாபாளையம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை காலி குடங்களுடன் முற்றுகையிட்டு கோஷமிட்டனர். 10 வருடங்களாக குடிநீரின்றி தவிக்கும் தங்களுக்கு அரசு குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி வந்துச்சு, இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் தண்ணியே சுத்தமா இல்ல. ஆறு, குளம், குட்டை அந்த மாதிரி எடுத்து குடுத்துருக்கோம். இதனால வந்து என் குழந்தைங்களுக்கு டைபாய்டு வருது, டெங்கு காய்ச்சல் வருது. கொரோனா டைம்ல ரொம்ப கஷ்டப்படுறோம். புதுசா வந்துகிற அரசாங்கம் எங்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்குமா? ஏரி, குளம், குட்டை எல்லாத்திலயுமே நாங்க தண்ணி எடுத்துன்னு இருக்கோம். 10th எங்க பக்கத்துல பம்ப் செட் அதெல்லாம் தண்ணி எடுத்து குடிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தண்ணி குடிக்கும் போது எங்க குழந்தை குட்டி நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வியாதி வருது. கால்ரா, மலேரியா, டெங்கு காய்ச்சல் எல்லாமே வருது. இந்த கொரோனா காலத்துல இவ்வளவும் நோய் வரும்போது நாங்க எங்களுக்கு என்ன, நாங்க கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கும் போது எங்களுக்கு குடிக்க தண்ணி தானே கேட்கறோம், நாங்க வேற எதுவுமே கேட்கலையே.